சென்னை ஆவடி காவல் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்து 34 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த காவலர்கள் சிதம்பரத்தில் மீண்டும் நேரில் சந்தித்து மலரும் நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். கடந்த 1988 காவலர் பணியில் சேர்ந்த 310 பேருக்கு ஆவடி காவல் பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் சிதம்பரத்தில் நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் தங்களது குடும்பத்தினருடன் நேரில் பங்கேற்று அன்பை பரிமாறிக்கொண்டனர். ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும்போது ஒவ்வொருத்தங்களாக பார்க்கும் போது அவ்வளோ பூரிப்பாக சந்தோஷமாக அப்படியே நம்ம ஒரு குடும்ப உறவுகளை பார்க்குற மாதிரி அப்படி உறவுகளாக பின்னி பிணந்து இந்த உறவு நட்பு தொடருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குது. டெல்லியிலேருந்துலாம் வந்திருக்காங்க. டெல்லியில் எங்களோட ட்ரைனிங் மட்டும் ஆய்வாளராக இருக்காங்க. சென்னையில் அது மாதிரி ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இப்படி இந்த பல்வேறு ஊர்கள்லேருந்தும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாரையும் எங்கள் அப்பா செட்டில் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களுக்குள்ளே வந்து சொன்ன மாதிரி அந்த குரூப்பு வந்து இவங்க எப்போவுமே ஆக்டிவாக இருந்துகிட்டே இருப்பாங்க. டெய்லியும் அவங்களோட அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. அது பார்க்கும்போது அவங்களும் ஒரு ஆக்டிவ் இருக்குது. எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க, பட் இன்கேஸ் அவங்க வந்து அந்த குரூப்பில் ஆக்டிவாக இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்ததில் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்த மாதிரியே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரையும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் அவங்கவுங்க ஃப்ரெண்டில் உட்காந்து பார்க்குறப்ப இவங்க திருப்பி ரொம்ப ஸ்கூலில் சேர்ந்த மாதிரி ஒரு கலகலப்பாக இருந்துச்சு. அதை எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 34 ஆண்டுகளுக்கு பின்பு காவல்துறையினர் தங்கள் குடும்பத்துடன் ஒன்றிணைந்து பழைய நண்பர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது மலரும் நினைவுகளை பறைசாற்றும் வகையில் குரூப் புகைப்படம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.